ஸோ ஹலோ கைஸ், நம்ம இப்போ புது சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். மைன்கிராஃப்ட் எபிசோட் 1 இப்போ வந்து இப்போ வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ, அதே வர்றவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்கோ. ஓகே, வேர்ல்டுக்குள்ளே இருந்தாச்சு, டெசர்ட்ல ஸ்பென் ஆகியிருக்கேன். ஓகே, டெசர்ட் டெம்பிள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி செஸ்ட்டை நான் எடுத்துக்கலாம். அப்படி தான் என் ஃபஸ்ட்டு சர்வைவல் சீரீஸு. போக போக ஹவு டு டேம் பேர்டு, ஹவு டு டேம் ஓகே, இன்னும் சில கேம்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, அதையும் போடுறேன். அப்புறம் ஒரு பெஸ்ட்டு கேம் ஒன்று இருக்குது என்கிட்ட, அந்த கேம் அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிற ஆக்ஸை எடுத்து செஸ்ட்டை உடச்சிக்கலாம். லூட் இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ நம்ம டைம் இல்லை. இருட்டுக்குள்ளே ஆடை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கிற ஊளை உரிச்சு எடுத்து பெட்டு செய்யணும், இல்லாட்டி வில்லேஜை கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் அப்புறம் அங்கே போய் பார்க்குறேன். ஆக்சுவலி இது ஃபாரஸ்ட் பயமா இல்லை ஸ்வாம்ப் பயம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இது மட் பயம்னு நினைக்கிறேன். ஓ, பேர் என்ன மட் பயம்னு வச்சுட்டு போவோம், யாராவது சொல்ல மாட்டாங்க. நம்ம இப்போதைக்கு வீடு கட்டி சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அப்புறம் இருட்டவாக போயிருப்போது, இங்கே நிறைய முயல் இருக்குது, சாப்பாடு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு முயல் காளி, அடுத்தடுத்து இங்கே சிக்கில், இங்கே ஓடுறேன், நீட்டால் விட மாட்டேன். இங்கே ஒரு முயல் இருக்கா, இது குட்டி முயல் போல், அடித்தா அதுவும் கிடைக்காதான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே நிறைய பம்ப்கின் இருக்குது, முயலை விடுவோம் பம்ப்கின் சாப்பிட்டு. ஓகே, ஒரு பிக்கேக்ஸ் இங்கே தான் பிக்கேக்ஸ் இருக்குது, மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு குட்டி பூனை மாதிரி இருக்குது, பூனை ஈ கில் பண்ண ஏதாவது கிடைக்குதா? ஓகே, இந்த பூனை மாதிரி தப்பிச்சு போயிடுச்சு. சரி, இந்த பேம்போ எடுத்துக்கலாம். இந்த பேம்போ வச்சு இந்த இப்போ என்ன மேலே ஏறுற கொஞ்சம் செய்வாங்க, அதை எடுத்துக்கலாம், அதை செய்யலாம். அது செய்ய முடிஞ்சால் வீடு டெக்கரேஷனாக வைப்போம். ஃபஸ்ட்டு வீடு கட்டணும்னு தெரில, ஃபஸ்ட்டு பம்ப்கின்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இங்கே நிறைய பேர்ஸ் சுற்றிட்டு இருக்காங்க, அந்த பேர்ஸ் வர டேம் பண்ணோம்னா இருக்கும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போனாக்கப்புறம் காமிக்கிறேன். ஓ, அங்கே ஒரு போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே கொஞ்சம் கோகோ சீட்ஸ் இருக்குது, கோகோ சீட்ஸ் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். கோகோ சீட்ஸ் அப்புறம் ஓகே, ஓ மரத்தோட பட்டையெல்லாம் உரிக்கலாம் போல், இதை மட்டும் படத்தையும் உடச்சி விடலாம். கோகோ சீட்ஸ்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஃபியூச்சர் ஷீப்பை கில் பண்ணி ஊரை எடுத்துக்கலாம், நைட்டு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பேர்டு டேம் பண்ண போகிறேன், அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தர்பூசிலேருந்து சீட் எடுத்துக்கலாம். ஓகே, 2 4 42 நிறைய வந்துடுச்சு, பரவாயில்ல, சாப்பிடு ஐயோ திட்டம் முடிச்சிட்டேன். இங்கே இறா நான் வரண்டா, இது இப்போ கொடுக்குறேன் தா சாப்பிடு, ஐயோ திருப்பிடுச்சுண்ணா, ரெட்டு குழம்பு கட்டு கொடுக்கலாம். ஆ, டைம் ஆயிடுச்சு, சிட் ஓகே, சிட் நிக்கோக்கம். ஓகே, ஷோல்டர் இறக்கிடுச்சு, பாப்ப எப்படி இருக்கு, பார்க்க நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு அங்கடத்தில் போகிற இருக்குது, அதையும் டைம் பண்ணலாம். இங்கே ஒரு ஆண்ட்ரிங் டேட்டர் இருக்கான். சரி, ஃபஸ்ட்டு நான் அங்கே ஒரு எட்டு படம் ஒன்று இருக்குது, அதை போய் டைம் பண்ணலாமா, வாங்க. ஓகே, சீட்ஸ் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஒரே ஃபீல் டைம் ஆகிட்டான். ஓகே, இருட்டாக போகுது. சரி, நம்ம இங்கே ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டிகிட்டு, வீடுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் சின்னதாக நம்ம பாதுகாப்புக்கு வச்சுட்டு இங்கே கொண்டு ரெஸ்ட் எடுப்பான், ரெஸ்ட் எடுக்கலாமா, எதாவது சொல்லிட்டுருக்கேன். இங்கே ப்ளூ பால் இருக்குது, அதையும் டேம் பண்ணலாம். அடிப்போ டேம் பண்ண முடியாது, வெளில போனால் அடிப்பானுங்க, நிறைய ஸ்கெல்டன்ஸு ஜாம்பி க்ரீப்பர் வெடிச்சிடும். கேட்டில் லைட் வச்சுக்கலாம் வெளிச்சத்துக்கு. ஓகே, இப்போதைக்கு நான் கீழே தோண்டி இருக்கேன். ஓ, கீழே இப்போதைக்கு இங்கே இருக்கிறதுக்கு, மேலே இருந்தால் எல்லோரும் பார்த்தனங்க அடிக்குது, அட்டாக் பண்ண வரானுங்க. இந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு குழி தோண்டி இவங்க ரெண்டு படத்தையும் எங்கேயோ உட்கார வச்சிடலாம்.
இருங்கடா, சிட் சிட். இன்னும் இவங்க உட்கார மாட்டேங்கிறான், ஸ்டாண்ட் காமிக்குது. சிட் ஓகே. இது இப்போது ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க. நான் சரி மேலே போகிற அலிசிடணும். ஏனி ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு இருக்கேன். ஏனி ஓகே ஓகே. இல்லை கிராஃப்டிங் டேபிள் இருக்குது, இங்கே வச்சுக்கலாம். மேலே போய் ஜம்ப் பண்ணி மேலே போய்க்கலாம். ரெண்டு அப்புறம் மூணு சரிச்சா. இங்கே ஊல் பிளாக் வச்சுக்கலாம், அப்போ தான் ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் மேலே இருமில்ல, பிளாக் இருக்கா, உடச்சிக்கலாம். இட்டு இப்போதைக்கு மேலே போய் விடுந்துச்சான்னு பார்க்கலாமா. இந்த சைட் சூரியன் உதயம் விடிய போதுன்னு நினைக்கிறேன். ஆ விடிய போதும் கைஸ். ஆ வெளிச்சமாயிட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. போய் சின்ன வீடியோ தான் போட்டிருக்கேன், போக போக அடுத்தடுத்த வீடியோ பெருசாக போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி ரெக்கமெண்ட் வரப்போகுது, அப்புறம் ரெக்கமெண்ட் எல்லாம் அவ்வளோக்கா ஆகாது எல்லாத்துக்கும். அதில் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆ ஷேர் பண்ணுறது ரெக்கமெண்ட் ஒன்று தானே. ஆ சரி, அப்போ பெல் ஐக்கான அனுப்பிச்சி விட்ருங்க மறக்காமல். அப்படி தானே போடுற வீடியோஸ்லாம் சீக்கிரமாக வரும். ஃபஸ்ட்டு வீடியோ அவ்வளோக்கா போடணும். அப்படியே லைக் பண்ணி விட்டிங்கன்னா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதையும் எப்படி மறக்காமல் பண்ணிடுங்க. சரி உங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், பை. Thank you.